வணக்கம் மாணவர்களே, இங்கே நம்மக்கிட்ட ஒரு நாலு பக்க உருவம், அதாவது ஒரு நாற்கரம் இருக்குது. அதோட ரெண்டு பக்கங்களும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்குது. இது நம்ம வரையறைப்படி ஒரு ட்ரெப்பிசாய்டு, அதாவது சரிவகம்னு சொல்லலாம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே கொடுத்துருக்குற அளவுகளை வச்சு இந்த சரிவகத்தோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இதோட நீண்ட அடிப்பக்க அளவு 6 அலகுகள், அப்புறம் இதோட உயரம் 3 அலகுகள். இது ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 × 3னா நமக்கு என்ன கிடைக்கும்? அது 6 அலகுகள் அகலமும் 3 அலகுகள் உயரமும் கொண்ட ஒரு செவ்வகத்தோட பரப்பளவாக இருக்கும். நான் இங்கே உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த முழு பகுதியோட பரப்பளவு தான் 6 × 3 இருக்கும். இப்போ இங்கே பார்த்தாவே தெளிவாக தெரியுது, இந்த ட்ரெப்பிசாய்டோட பரப்பளவு இந்த செவ்வகத்தோட பரப்பளவை விட குறைவாக தான் இருக்கும்னு. இருந்தாலும் நம்ம அதை கணக்கிட்டு பார்த்துடலாம். சரி, இப்போ இந்த இணைப்பக்கத்தின் அளவு 2 அலகையும் உயரம் 3 அலகையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். அப்போ நமக்கு 2 அலகுகள் அகலமும் 3 அலகுகள் உயரமும் கொண்ட ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு கிடைக்கும். அதாவது நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள், இந்த செவ்வகத்தோட பரப்பளவு தான் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இந்த 2 × 3 இந்த செவ்வகத்தோட பரப்பை குறிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சரிவகத்தோட பரப்பளவு இந்த 2 எண்களுக்கு இடையில தான் இருக்கணும் போல தெரியுது. ஒருவேளை அது சரியாக பாதியில் கூட இருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த 2 செவ்வகங்களோட பரப்பளவோட வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, இருங்க அதை நான் இங்கே கலர் செஞ்சு காமிக்கிறேன். இதுதான் இடது பக்கம் இருக்கிற பரப்பளவு வித்தியாசம், அப்புறம் இதுதான் வலது பக்கம் இருக்கிற பரப்பளவு வித்தியாசம். சரி, இப்போது சரிவகத்தில் மட்டும் கவனம் வைங்க. இந்த மஞ்சள் கலர் சின்ன செவ்வகத்தோட பரப்பளவுக்கும் இந்த இடது பக்கம் இருக்கிற பெரிய செவ்வகத்தோட பரப்பளவுக்கும் இருக்கிற வித்தியாசம் பாதி மட்டும்தான் இந்த சரிவகத்தோட பரப்பளவில் உள்ளடங்கியிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பகுதி தான் அது. இப்போது அதுபோலவே இந்த வலது பக்கமும் இந்த மஞ்சள் கலர் சின்ன செவ்வகத்தோட பரப்பளவுக்கும் இந்த வலது பக்கம் இருக்கிற பெரிய செவ்வகத்தோட பரப்பளவுக்கும் இருக்கிற வித்தியாசம் பாதி மட்டும்தான் இந்த சரிவகத்தோட பரப்பளவில் உள்ளடங்கியிருக்கு. அதாவது இந்த பகுதி தான் அது. அப்போது இந்த சரிவகத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது, அதாவது இந்த முழு பகுதியோட பரப்பளவு, இது வந்து ஒரு சராசரியாக தான் இருக்கும். அதாவது இந்த சின்ன செவ்வகத்தோட பரப்பளவுக்கும் இந்த பெரிய செவ்வகத்தோட பரப்பளவுக்கும் இடையில் சரி பாதியாக தான் இருக்கணும் அது. அதனால் நாம் இப்போது இந்த 2 எண்களோட சராசரியை இங்கே எடுத்துக்கலாம். அதாவது 6 × 3 கூட்டல் 2 × 3 இதன் கீழ் 2. சரி, இப்போ ஒரு சரிவகத்தோட பரப்பளவுனா நாம் இங்கே இருக்கிற இந்த 2 அடித்தளங்களையும் பார்க்கணும். ஒன்று இந்த நீண்ட அடித்தளம், இன்னொன்று இந்த குறுகிய அடித்தளம். இது ஒன்றையும் நம்ம உயரத்தோட பெருக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அது 2 சராசரியும் நம்ம எடுத்துக்கணும். அல்லது இதை நம்ம எப்படி எழுதிக்கலான்னா, இங்கே 6 − 2, அதாவது இங்கே நான் 3 பொது காரணியாக வெளியில் எடுத்துக்கிறேன். அப்போது 6 − 2 × 3, அப்புறம் இதன் கீழ் 2. இப்போது இதையும் நம்ம எப்படி எழுதிக்கலான்னா, 6 − 2 இதன் கீழ் 2, அப்புறம் இது முழுவதையும் 3 கூட பெருக்கிக்கணும். இங்கே நான் ஒரே விஷயத்தை தான் வேறு வேறு மாதிரி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அப்போது இதை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, சின்ன செவ்வகத்தோட பரப்பளவு மற்றும் பெரிய செவ்வகத்தோட பரப்பளவு இது 2 சராசரியாக பார்க்கலாம். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடித்தளத்தையும் எடுத்து அந்த உயரத்துக்கூட பெருக்கிக்கிட்டு அப்புறம் அதுக்கு நாம் சராசரியை எடுக்கிறோம். இல்லைன்னா இங்கே எப்படி பார்க்கலான்னா, அந்த 2 அடித்தளத்தோட நீளங்களையும் கூட்டிக்கிட்டு அப்புறம் அதை உயரத்தோட பெருக்கிக்கிட்டு அப்புறம் அதை நாம் 2 வகுத்துக்கலாம். இல்லைன்னா இதை நம்ம இப்படி கூட சொல்லலாம், அந்த 2 அடித்தளங்களோட நீளங்களோட சராசரியை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை நாம் 3 பெருக்கிக்கலாம். இப்போது இதிலேருந்து நம்மளுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட கிடைக்குது. அதாவது இப்போ இந்த 2 நீளத்துக்கும் சராசரி எடுத்திங்கன்னா, அதாவது 6 − 2 அதன் கீழ் 2 = 4. அப்போது 4 அலகுகள் அகலம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
இப்போது அந்த அகலத்தோட நாம் உயரத்தை பெருக்கணும் இல்லையா. அப்போது அது சின்ன செவ்வகத்தோட பரப்பளவுக்கும் பெரிய செவ்வகத்தோட பரப்பளவுக்கும் இடையில் சரியாக பாதி அளவில் இருக்கிற மாதிரி ஒரு செவ்வகம் இங்கே கிடைக்கும். இப்போது இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரே கூற்றுகள் தான். சரி, இப்போ நம்ம இதோட மதிப்பை கணக்கிடலாம். இதில் எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இங்கே 6 × 3 = 18, அப்புறம் இங்கே 2 × 3 = 6, அப்போது 18 + 6 = 24 கிடைக்கும், அதன் கீழ் 2 = 12 கிடைக்கும். அல்லது இதை நம்ம இப்படி கூட பண்ணலாம், 6 + 2 = 8 கிடைக்கும், 3 × 24 கிடைக்கும், அதை நம்ம 2 வகுத்தோம்னா அப்போவும் நம்மளுக்கு 12 தான் கிடைக்கும். அல்லது இங்கே பார்த்தீங்கனாலும் 6 + 2 = 8, அதன் கீழ் 2 = 4, 3 = 12. எப்படி பார்த்தாலும் இந்த சரிவகத்தோட பரப்பளவு 12 சதுர அலகுகள்.